ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து யாராலையும் தனியா போக முடியாது, இல்ல அப்படி தனியா போற மாதிரி இருந்தா வந்து கவர்மெண்டே வந்து ரொம்ப அபிஷியலா வந்து தடை பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சென்டினல் தீவுலாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து இந்த கிராம மலைவாழ் மக்கள் மாதிரி ஒரு சில பேர் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுக்காக வந்து அங்க யாருமே போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல அன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இடமா இருக்கட்டும், இல்ல வந்து பீகார்ல இருக்கிற ஒரு இடமா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி இடம்லாம் பாத்தீங்கன்னா பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கிற இடம், அதாவது இந்த பேய் பயம், இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற இடம் சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹாங்காங்ல இருக்க இந்த டக் டக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்டாக்ல டக் டக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஹாங்காங்ல வந்து மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ்னே சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மலா ஒரு ஸ்கூலா தான் இருந்துச்சு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1940களில இருந்து 1998 இந்த டைம் பீரியட் வரைக்கும். இந்த 40-45 வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பசங்க படிக்கிறதா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்டேக் அவுட் டேக்ல இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுது, இந்த ஸ்கூல் வந்து கைவிடப்பட்டதுக்கான ரெண்டு காரணங்கள் வந்து அபிஷியலா சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்து வர கிராமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேதமா இருந்துச்சு. சோ அந்த ஸ்கூலுக்கு வரக்கான ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து மாத்திட்டாங்காட்டி, சோ அங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து பசங்க ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒரு தரப்புல வந்து சொல்றாங்க. இன்னொரு அபிஷியலா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற பசங்க வந்து இந்த ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸே நல்லா இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலா இருக்கட்டும், இல்ல படிக்கிற கிளாஸ் ரூமா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, பட் அங்க அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளாஸுக்கே வந்து ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க, பட் எல்லா சப்ஜெக்டும் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இதோட காரணமா வச்சு பாத்தீங்கன்னா பசங்க வந்து வெளியில இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு நார்மலா நடக்க வேண்டிய விஷயமா சொன்ன அபிஷியல் ரிப்போர்ட். பட் அப்நார்மலான விஷயங்கள், சோ நெகட்டிவ் வைப்னு சொன்னல, சோ அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுறாங்கன்னா அதுக்கும் ரெண்டு காரணம் சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன, அங்க இருந்த ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் டாய்லெட்ல வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், சோ அவங்க இறந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் ஹாஸ்டல்ல இருக்கும் பசங்க தங்கியிருப்பாங்கல்ல, சிவப்பு கலர் டிரஸ் போட்டு, ஏன்னா அந்த இறந்து போன அந்த அந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் சாரி தான் கட்டி இருந்திருக்காங்க. சோ அவங்க நைட் டைம்ல வந்து ஒரு மாதிரி பயப்படுத்துறதாகவும் வந்து பசங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதேதான், பட் என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பசங்க அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஹையர் செகண்டரி இந்த 11th 12th பசங்க சொல்லுவாங்கல்ல, சோ அந்த பசங்க வந்து ஒரு கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த டீச்சர் வந்து கொண்டுட்டதாகவும், அவங்க வந்து தற்கொலை மாதிரி காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணதுனால கோபமாயி அந்த பேயை வந்து அவங்க வந்து பயப்படுத்தினதாகவும் வந்து இன்னொரு தரப்புல வந்து கதை சொல்லப்படுறாங்க. சோ இது வந்து நேட்ஜியோ நேஷனல் ஜியோகிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலா டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம பல பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த உண்மையிலுமே ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து இப்ப நம்ம எப்படி ஒரு ஃபார்மசி படிக்கிறோமோ, எப்படி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோமோ, அந்த மாதிரி பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுனு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதுக்கு படிக்கிற வந்து இங்க ரிசர்ச்சுக்காக வந்தாங்க. இதுல ஹைலைட்டா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் நைட் டைம்லயே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து பகல்ல போனா பேசிக்காவே நம்ம ஒரு இருட்டான இடத்துக்கு பகல்ல போனாவும் இருக்கிற பயத்தை விட நைட் டைம்ல ஒரு இருட்டா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். நம்ம டிமாண்டி காலனிலாம் சொன்னோம்ல அந்த படம் பார்க்கும்போது எப்படியோ அந்த, ஆனா ரியலா அந்த மாதிரி இடம் அப்படி கிடையாது டிமாண்டி காலனிங்கிறது, பட் இருந்தாலும் அந்த படம் பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன், அந்த ஒரு ஒரு நம்மளே அந்த கேரக்டரா மாறி உள்ள போன மாதிரி இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இடம் தான் அந்த டக் டக் ஸ்கூலுக்கு இருந்திருக்கு. சோ ஹாங்காங் கவர்மெண்ட் வந்து அபிஷியலா வந்து யாருமே இங்க போக வேண்டாம், எக்ஸப்ட் பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களே தவிர. சோ அப்படி போனது ஏன், இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க என்னன்னா, 1941 இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட ஆட்சி வந்து அதிகமா இருந்திருக்கு. சோ ஹாங்காங்ல அந்த பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கிறப்ப நிறைய பேர் எதிர்த்து போராடி இருப்பாங்கல்ல, சோ அவங்களா சுட்டு கொண்டு அவங்கள புதைச்ச இடம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கட்டின இடம் தான். பொதுவாகவே நம்மளோட படிச்ச ஸ்கூல்லேயே வந்து நமக்கு சொல்லப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 வருஷம் மாதிரி சுடுகாடா இருந்துச்சு, இங்கே நிறைய பிணங்கள்லாம் வந்து புதைச்சி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்பியிருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்கூல்கள் அந்த அப்படியே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஹாங்காங் ஸ்கூல் வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸாக மாறுறதுக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க கொண்டு அங்கே புதைக்கப்பட்டிருந்த மக்களும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா 1998 அப்புறம் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. வித்தின் 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. பட் யாராலையும் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த மாதிரி பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போன ஒரு குரூப் கிட்டத்தட்ட 2003 இந்த டைம்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு குரூப் போயிருக்காங்க, ஒரு எக்ஸ் ஒய் குரூப்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த குரூப்ல இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் 2nd மடி போகும்போது அந்த டெஸ்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க, அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறக்காக வந்து ரிசீவர் ஆண்டனா அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு 2nd மடிக்கு போகும்போது யாரும் அந்த பொண்ணுக்கு உள்ள பூந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த பொண்ணுக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. வந்தது மட்டும் இல்லாம அது தடுக்க போனா இன்னொரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்க வந்து ரத்தமாட்ட கடிக்க அவங்க கழுத்தை வந்து கடிக்க போனதாகவும், சோ அதுக்குள்ள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அவங்க மீட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதான் சொல்றாங்க.
ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் எதுக்கு அப்படி நடந்துட்டேன்னு எனக்கே தெரியல, ஏதோ சம்திங் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்குள்ள வந்துச்சு, யாரோ என்னை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு, எனக்கு தற்கொலை தூண்ற அதாவது வந்து கொலை பண்ணும் யாரையாவது வந்து கொலை பண்ணுங்கிற தாட் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆயிருச்சு, எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு சடனா ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் வந்து அப்படி நான் நடந்துகிட்டேன், பட் எனக்கு கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து நம்ம அபிஷியலா கிடைச்ச ரிப்போர்ட். இதை ஏன் ஷேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து நம்ம நம்புற மாதிரி இருக்கும், நம்பாத மாதிரி இருக்கும், பட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல வந்து ரொம்ப ஹாண்டட் பிளேஸ் அப்படிங்கட்டி சில பேர் வந்து நம்புறாங்க, கவர்மெண்டே வந்து அங்க போறதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க. இன்னொரு கதை, ஏன்னா ஒரு ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி தான், நடந்திருக்கலாம் நடக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்னா அங்க யாருமே வரக்கூடாதுங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ற எல்லாத்துக்குமே அட்வான்டேஜா தான் இருக்கும், இன்னொன்று பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே ஒரு நல்லதா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த இடத்த வந்து ஒரு பிரைவேட் செக்டர் இருக்கும், வித்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாபம் சம்பாதிச்சிருவாங்க. இல்ல இந்த மாதிரி வந்து அந்த கொக்கைன் ஹை இதெல்லாம் கஞ்சாலாம் விற்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ் ஒரு ரூமர் கலப்பி விட்டுட்டு அப்படின்னா, சோ நம்மளோட தொழில் வந்து அங்க ஜாஸ்தியா பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல ஒரு 2005 பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த போதை மருந்துங்கிறது வந்து ரொம்ப உலகத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. கொலம்பியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஹாங்காங்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. சோ இந்த ஸ்கூலை வந்து சில பேர் வந்து இதை பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ் சொல்லிட்டா எவனும் உள்ள வர மாட்டான், சோ நம்ம தொழில் நல்லா பண்ணலாமேனு கூட சில பேர் பண்ணிருக்கலாம். எது எப்படியோ இதுக்கான அபிஷியலா எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது, பட் ஆனா அது ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு அறிவிச்சது வந்து ரொம்பவே உண்மை. ஸோ உங்களுக்கு இதை பத்தின மேல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இன்னமே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அபிஷியலா டாக்குமெண்ட்ரி நிறைய இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஹாண்டட் பிளேசஸ் நீங்க வந்து இல்ல ப்ரோ இதை பத்தி பேசுங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு, பட் அது எல்லாமே இந்த மாதிரி மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்ல முடியாது. அபிஷியலா நிறைய பேர் அமெரிக்காலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து கட்டுக்கதையை அவுத்து விட்டு கடைசியா என்னன்னு போய் பார்த்தா உள்ள வந்து கொக்கைன் விற்கிறக்காக வந்து 10 வருஷமா அது குரூப் வந்து அங்க வந்து கவர்மெண்ட்டே ஏமாத்திட்டு வந்திருக்காங்க, இது கவர்மெண்ட்டுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வரும் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து காமிங்க. ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்றேன். அண்டர் தென் பாய் சியர்ஸ், டேக் கேர். Wait a minute. Who are you?